டேஸ்ட் தி டெய்லி. திரு தங்க வரதராஜன், இன்னும் ஒரு வாரத்துல தேர்தல், எனக்கு வாக்களிங்க இல்ல எங்க கட்சிக்காரங்களுக்கு வாக்களிங்க, கூட்டணி கட்சிக்கு வாக்களிங்க, பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைங்கன்னு பேசுவார் அண்ணாமலை. அதிமுக காணாம போயிடும், அதிமுக ஓபிஎஸ்டையும் டிடிடியையும் போயிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு பேசுவாரா? நடக்கும் வந்து, அதாவது அவர் கேட்ட நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். நாங்க என்ன சொல்றோம், மரியாதைக்குரிய ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோட்டத்திற்குரிய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு தீய கட்டி காத்த அதிமுக, அதாவது அவரோட நோக்கம் என்ன, தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அந்த அதிமுக இன்று ஒரு எடப்பாடி என்ற ஒரு நபரால திமுகவோட ஒரு உறவு கொண்டு வைத்துக் கொண்டு இன்றைய வந்து பாஜகவை அழிக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்க இருக்கிறார். என்ன புதுசா இருக்கு? அண்ணாமலை நடக்கிறாரு, இதுவரைக்கும் கேள்விப்படாததா இருக்கு. எடப்பாடி திமுகவோட உறவு வைத்துக் கொண்டுன்னு புது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கு. நாங்க அதைதான் சொல்றேன், பண்ண சொன்னாரு. நாங்க வந்து புதிய தலைமைக்கு நாங்க நன்றியை சொல்றோம். நாங்க என்ன இப்ப இருக்கிறது வந்து ரெட்டலை வேணா எடப்பாடி இருக்கலாம், அது நாங்க வந்து அதிமுக பாக்கல, அது இடிஎம்கே தான் பாக்கல. நாங்க ஏடிஎம்கே பாக்கல, இடிஎம்கே தான் நாங்க பாக்குறோம். ஒண்ணு இன்னைக்கு ஒருங்கிணைந்து இன்னைக்கு டிடிவி எங்களோட இருக்கிறா, இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்களோட இருக்கிறா, இன்னைக்கு வந்து ஒரு கொங்கு பகுதியில திரு அமைச்சர்கள் திரு எடப்பாடி இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு நீங்க எதனா சொல்லிட முடியாது. நான் என்ன சொல்லுறேன், குறுக்கிட வேணாத்த சகோதரர், நான் முடித்த பிறகு நீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு மரியாதைக்குரிய மறைந்த ஐயா எம்ஜிஆர் மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவருடைய தீவிர திமுக எதிர்ப்ப இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை எடுத்திருக்கிறார். நீங்க வந்து பல்வேறு ஊழல்கள் எடுத்திருக்கிறார். நீங்க வந்து உதாரணமா நீங்க வந்து மின்சார கொள்முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஆர் எனர்ஜிக்கு கொடுக்கறப்ப 5000 கோடி ஊழல் நடத்திருக்கும், அது அண்ணாமலை தான் எடுத்தா. ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவர் தானே, அவங்களை ஏதாவது எடுக்க என்ன தைரியம் இருக்கு? இன்னைக்கு அதுல தான் சொல்றாங்க, இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்களே பாத்தீங்கன்னா உங்களை யாரும் திமுகவை எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு அதிமுகவுல இருந்து யாராவது கையை பிடிச்சி இழுத்தாங்களா? பாஜக எதிர்க்க வேண்டாம், நாங்க மட்டும்தான் இருக்கோம், நாங்க எதிர்த்துக்கிறோம் யாராவது சொன்னாங்களா? அண்ணாமலை தானே சொல்றாரு திமுக எதிர்ப்புக்காக மட்டும் அதிமுக இருக்க வேண்டாம், அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. அதிமுக தரப்புல இருந்து யாரும் சொல்லலையே, அண்ணாமலையை தடுக்கலையே, பாஜகவை தடுக்கலையே சார். அதாவது நாங்க என்ன சொல்றோம், எந்த அடிப்படையில காணாப்போம் சொல்றேன்னா, இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு புரட்சி தெரியும் அம்மா அவர்களுடைய எண்ணங்களை அவருடைய தீவிர தீய எம்ஜிஆர் இதை வந்து நாங்க அண்ணாமலை நிறைவேற்றுறாங்க, அதிமுக தொண்டர் நம்புறாங்க சார். அதனாலதான் சொல்றாரு எங்க தலைவர், ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி தலைவர் இடிஎம்கே சார், இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன், இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன், பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, அண்ணாமலைக்கு வாக்கு கேட்கணும், பாஜக தலைமையில இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கேட்கணும். அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையில நீங்க தலையிடுறீங்க, அதிமுக குறித்து நீங்க விமர்சிக்கிறீங்க, அதிமுக எலெக்ஷனுக்கு அப்புறம் யார்கிட்ட இருக்கும்னு அண்ணாமலை வந்து ஆருடம் சொல்றாரு. இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சா அது? இது அதிமுகவை வலுப்படுத்தும்னு அண்ணாமலைக்கு தெரியாதா? இல்ல சார், அதை பேசல, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கிறார். இன்னைக்கு வந்து களத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், எங்க தலைவரை இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக தொண்டர்னா பாஜக வந்துட்டாங்க சார், இன்னைக்கு உள்ள நிலவரம் அதுதான். அதனால அந்த அந்த அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவர் இருக்கிறார். அது தீவிர அந்த திமுக எதிர்ப்பு பாஜக செய்யுது. அதனால எதாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஏற்கனவே அங்க தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு சொல்றோம் சார், இன்னைக்கு வந்து டெபாசிட் இழக்கும் சார் அதிமுக, எழுதி வைத்துக் கொள்ளுங்க சார். வலுவான இன்னைக்கு இடிஎம்கே எடப்பாடி தலைவருமான இடிஎம்கே நிச்சயமாக டெபாசிட் இழக்கும். நான் என்ன சொல்றேன், அதே போல ஓபிஎஸ் கட்சியை அதிமுகவை நீங்க ஒப்படைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்த பாஜக தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் போயிடுவாங்களா? உங்ககிட்ட இருப்பாங்களா? பாஜகவிலே இருப்பாங்க நிச்சயமாக. தீவிர திமுக எதிர்ப்பாள ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் இன்றைக்கு பாஜகவை நோக்கி ஆதரிச்சிருக்காங்க, பல தவிர எங்க நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் தலைவர் சொன்னார தவிர பாக்கி வேற எந்த அடிப்படையில சொல்ல, கலாத்துல யதார்த்தத்தை அவர் சொன்னார், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மையான பொருள், வேற மாதிரி எடுத்துக்கொள்ளாது கூட. அதிமுக தொண்டர்கள் பாஜகவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆமா நிச்சயமாக, இன்னைக்கு வந்து தீவிர இடத்துல எடுத்து இப்ப நான் கேக்குறேன், திமுக நீங்க ஓபிஎஸ் விவகாரத்துல வந்துடுறே, இதே வந்து பாஜகவோட கூட்டணி வந்த பிறகு இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கலாம், ஓபிஎஸ் மற்றவர்களாக ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவருக்கு இருக்கை பாருங்க, முதல்வர் கோரிக்கை எதிர்கட்சி கோரிக்கை வைக்கிறார், அதை உடனடியாக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் செய்ய வேண்டியதா
அதிமுக பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? சார், நான் எங்களுடைய கவலை அதல்ல, எங்களை நோக்கி வருகின்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ஓபிஎஸ் சொல்லல, ஒரு ஒரு உறவு இருக்கு. உட்கட்சி பிரச்சனை கடந்து போங்க, உட்கட்சி பிரச்சனை, அதுக்கு தனியா ஆள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, தேர்தல் ஆணையம் இருக்கு, நீதிமன்றம் இருக்குன்னு பதில சொல்லி கடந்து போங்க. இல்ல சார், நெறியாளர் தவறா பார்த்துக்கே புரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பதிலை தவறாக புரிந்து கொண்டு கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஓபிஎஸ் இருக்கையை கூட எப்போது பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுக ஓபிஎஸ் கூட்டணி உறுதியான பிறகுதா அதிமுக நீ மரியாதை அண்ணா தலைவர் அண்ணாமலை உறவு வேண்டாம் என்று துண்டித்து தேசிய தலைமை இன்னைக்கு அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு பாத்தீங்களா? உண்மையாக நான் வந்து பாத்தீங்கன்னா திரு கார்த்திகேயன் கிட்டத்தட்ட 1987 கிட்டத்தட்ட 9 வயசுல இருந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயணிச்சிட்டு இருக்கேன். 95 இருந்து பாஜக பயணிச்சிட்டு இருக்கேன். உண்மையாக ஒரு தொண்டனாக, பாஜக தொண்டனாக, ஒரு பொதுமக்கள் சாராக ஒரு கட்சியை மட்டும் ஊழல் கட்சி என்று விமர்சித்து விட்டு ஒரு கட்சியை ஊழல் எதிர்ப்பை செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் வந்து எதிர்க்க தயாரா இல்ல. அந்த அடிப்படையில் எடப்பாடி தலைவரான ஊழல் ஆட்சியை இங்க அண்ணாமலை இருக்கின்றார். இதை மக்கள் விரும்புகின்றாங்க. பாஜக தொண்டர்கள் உட்பட கே சி பழனிசாமி இருக்கு, நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் தான் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எங்க தொண்டர்கள் உற்சாகமா இருக்கின்றார்கள், அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா தான் இருக்கிறாங்க. அப்படி ஏழு முறைக்கு மேல திரு நரேந்திர மோடி இங்க வந்தாச்சு, பிரதமர் வந்தாச்சு. ஆனா ஒரு முறை கூட திரு இபிஎஸ் குறித்து எந்த விமர்சனமும் அவர் வைக்கல. எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் வாயார புகழ்ந்து பேசுறாரு, அதிமுக குறித்து புகழ்ந்து பேசுறாரு. ஆனா அண்ணாமலை மட்டும் அதிமுக குறித்து விமர்சிக்கிறாரு, இபிஎஸ் குறித்து விமர்சிக்கிறாரு. இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதாவது சார், எங்களை பொறுத்தளவு பாரத பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்வது திமுக, அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறாரு. இன்றைக்கு கடுமையான இன்னைக்கு வந்து அண்ணாமலை மீது விமர்சிக்கிறது அங்க இருக்கிற எடப்பாடி தலைமையான ஏடிஎம்கே விமர்சனம் வச்சது, அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்கின்றார். அதனால யாருக்கு பதில் சொன்னோம், யாருடைய பலம் என்ன என்பது அதுக்கு பதில் தகுந்த மாதிரிதான் ஒரு தலைவர் சொல்ல முடியும். அதுதான் கேள்விக்கு தகுந்த மாதிரிதான் பதில் சொல்ல முடியும். தவிர மோடி எடப்பாடி பேசுற அளவுக்கு இங்க ஒன்னும் அப்படி ஒண்ணு இல்ல. அண்ணாமலையை பத்தி அவங்க அச்சுக்கிட்டுறாங்க. கோயம்புத்தூர் சொன்னார் சகோதரர், இவ்வளவு வாக்கு சதவீதம், இவ்வளவு பூத்து சார், எங்களுடைய அண்ணாமலை வெற்றி உறுதி செய்யப்பட்டது சார். நீங்க என்ன சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க சார். அதிமுக தொண்டர் எல்லாம் கட்சி சாராவே ஏசிபி அடுத்த சுற்றுல பேசலாம். கேசிபி கை உயர்த்துறாரு, ஓகே அடுத்த சுற்றுல பேசலாம். Taste the Daily.